ஹாய் கேர்ஸ் வெல்கம் டு வன்சிரைகள் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ நிறைய பேருக்கு முடி கொட்டுறதா இருக்கட்டும் அது போக ட்ரை ஆகிறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது ஆனால் எல்லோரும் இப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா முடி வளர்கிறத விட இருக்கிற முடியாவது காப்பாற்றிக்கணும்ப்பா அப்படின் தான் எல்லோருமே ஃபீல் பண்ணுறோம் ஸோ அதுக்காக சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் வந்து இருக்கிறத காப்பாற்றுறதை விட இன்னுமே முடியும் உங்களுக்கு நல்லா வளரவும் உங்களுக்கு ப்ரமோட் பண்ணணும் பண்ணும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ஹேர் மாஸ்க்கு இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது பனானா தான் இந்த அளவுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க தோல் ஃபுல்லாக கருப்பாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் இருந்தால் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது ரொம்பவே பழுத்துருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வாழைப்பழத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டு விட்டமின் சி பி அது போக மினரல்ஸ் இது எல்லாமே நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும் அதுபோக போக வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து ஸ்பிட்டன்ஸு ட்ரை ஹேராக இது எல்லாத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ணி ஹேரை வந்து ரொம்ப திக் உக்காக வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நிறைய பேருக்கு வந்து சடையோட பின்னல் பார்த்தோம்னா மேலே நல்லா பட்டையாக இருக்கும் போக போக வந்து அந்த பின்னல் வந்து மெலிஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட முடி வந்து வேர்கால்லேருந்து முடியோட நுனி வரைக்கும் ஒரே ஹெல்த்தியாக நல்லா அழகாக அடர்த்தியாக வளரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு பனானாவையும் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் உங்களோட ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பனானா எடுத்துக்கோங்க எனக்கு வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன் அடுத்ததாக இது கூடவே வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல தயிர் சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் கூட ரொம்ப நல்லது அதுக்கடுத்ததான் ஆலிவ் ஆயில் தான் நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஆலிவ் ஆயிலில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறையா இருக்குது இது வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பில் ப்ளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஹேரோட ரீக்ரோத்துக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்ஸிலாம் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படியே ஒரு ஸ்மூத்தி மாதிரி இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது இது வந்து நம்மளுக்கு தலையில் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஃபுல்லாகவே நல்லா கையையும் வச்சு வலித்து நல்லா எடுத்துருங்க நான் நல்லா கை வச்சு வலித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது போக என்னோடய ஹேர் பேக் வீடியோ வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து கொஞ்சம் ஹேரை வந்து கட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹேர் வளரலே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவோம் பட் கொஞ்சம் வளர்ந்தோன்னே என்ன பண்ணுவோம் கட் பண்ணுறதை மறந்துடுவோம் ஆனால் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரிம் பண்ணணும் ட்ரிம் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து முடி வந்து நல்லா அடுத்தடுத்து வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கீழே வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அது வந்துருச்சு அப்படின்னா முடி வந்து ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சிடும் பிரிஞ்சிருச்சின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அடுத்து வளரவே வளராது அது போக நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலும் அதிகமாகும் ஸோ அதனால் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹேரை வந்து ட்ரிம் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து சாய்பாபா கிராஃப்ட்ஸ் இன்ஸ்டா பேஜில் வந்து ஹேர் அக்சசரிஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுதான் வந்திருக்கு இவங்கிட்ட வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போய்கிட்ருக்கு வாங்க பார்க்கலாம் அபோவ் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு மேலே ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் அவங்க பண்ணி தர்றாங்க அது போக இவங்களோட ப்ரா ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ருபீஸ்லேருந்து அண்டர் நைன்டி நைன்குள்ளே தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ குவாலிட்டி வைஸும் ரொம்பவே தரமாக சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க அடுத்ததாக இவங்களோட பெஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி காயின்ஸை வச்சு அவங்க பேங்கிள்ஸ் வந்து நம்ம கேட்குற சைஸில் நம்மளோட குட்டி பாப்பாவில் இருந்து பெரியவங்க வரைக்குமே அவங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி தராங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேங்கிள்ஸோட குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து அதிகம் நினைப்பீங்க கிடையாது இதுவும் வந்து ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு பெஸ்ட்டு குவாலிட்டியில் நம்மளோட சாய்பாபா கிராஃப்ட்ஸ் இன்ஸ்டா பேஜ் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அவங்களோட இன்ஸ்டா பேஜை போய் செக் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லை இது வந்து நான் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் மட்டும்தான் இதில் இருக்கும் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் வந்து நான் அனனாவுக்காக நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு வந்து ஹேர் பேண்ட் வந்து கலர் கலராக நல்லா யூனிக்காக வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த ரெட் கலர் வந்து நான் ரொம்பவே ஆசைப்பட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நான் நினச்ச மாதிரியே வந்துருந்துச்சு ரொம்ப அழகாக அடுத்ததாக சாய்பாபா கிராஃப்ட் இன்ஸ்டா பேஜில் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்கள வந்து லக்கி ட்ரா மூலமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் அவங்களே தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒர்த்தபிளான கிஃப்ட்ஸை வந்து அவங்களே நம்மளுக்கு சென்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் கூட அந்த லக்கி ட்ரா வின்னராக வந்து இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக சாய்பாபா கிராஃப்ட்ஸோட இன்ஸ்டா பேஜை வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான ஹேர் அக்சசரிஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நம்மளுக்கு ஆரி ப்ளவுஸும் வந்து சூப்பராக டிசைன் பண்ணி தராங்க ஸோ கண்டிப்பாக அவங்க பேஜை போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் மாஸ்கை எடுத்துக்கலாம் எந்த ஒரு ஹேர் மாஸ்காக இருந்தாலும் சரி ஹேர் பேக்காக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து நல்லா ஆயில் வச்சுக்கோங்க நான் வந்து நைட்டே வந்து ஆயில் வச்சுட்டேன் அதனால் கொஞ்சம் ட்ரையான ஆன மாதிரி இருக்குது அதுக்கடுத்ததான் நல்லா சீப்பு வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சீவிக்கலாம் சீவணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்ப் எல்லாமே நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கும் ஆக்டிவாக இருந்தாலே பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளோட ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் மாஸ்க்கை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அது நல்லா அப்சர்வ் பண்ணும் ஸோ நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்தும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஹேர் மாஸ்கை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம கையிலே எடுத்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து காட்டன் சரி கிளாத்து அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது நம்ம கையிலே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வச்ச உடனே எவ்வளோ அழகாக அதை வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அது போக நல்லா எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மசாஜ் பண்ணிவிடுங்க மசாஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் நான் உங்களுக்கு வீட்டு முடியோன்றனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன் மற்றபடி நான் பண்ணது வந்து ரொம்பவே மெதுவாக தான் பண்ணினேன் வீடியோ வந்து லென்த்தாக போகக்கூடாது அப்படின்றக்காக ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து மெதுவாக எடுத்து ஜென்ட்டில் அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட ஸ்கேல்ப் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி முடியோட நுனியும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி முடியோட எண்டு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வராது அது போக நம்மளோட ஹேரை வந்து ட்ரை ஆக விடாமல் ரொம்பவே மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த பனானா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நல்லா ரெண்டு பக்கமும் பிரித்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கொண்டை கட்டி வச்சுக்கோங்க இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஒன் ஹவருக்கு அப்புறமா சீக்காய் அல்லது மைல்டான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி டர்க்கி டவலில் வந்து நம்ம கொண்டை கட்டும்போது நம்மளோட முடியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து அப்சர்வ் பண்ணிடும் ஸோ நம்மளுக்கு வந்து முடியை வந்து காய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நிறைய பேர் வந்து தலைமுடியை தலையில் கவுத்தி நல்லா தட்டி துவட்டுறது அதுக்கப்புறம் நல்லா கசக்கி துவட்டுறது அந்த மாதிரிலாம் செய்வோம் அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது நம்மளுக்கு முடி எப்படி வளரணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி பாதுகாக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நம்மளோட ஓன் இன்ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்களோட முடியை வந்து கேர் பண்ணிக்கோங்க நம்ம கேர் பண்ண பண்ணால் சூப்பராக நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும் அதுபோக இந்த ஹேர் மாஸ்கை வந்து வாரத்தில் ரெண்டு தடவை அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தடவையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ ஒரு ஷைனிங்காக நம்மளோட ஹேர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எந்த காரணமே இல்லாமல் முடி கொட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா அதுக்கு வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை இப்போ உங்கள் கையில் இருக்கிற மொபைல் தான் காரணம் என்றைக்கு இந்த மொபைல் வந்துச்சோ அன்னைக்கே வந்து நம்மளோட தூக்கம் போச்சு இந்த மாதிரி தூக்கம் இல்லை அப்படின்னாலே நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டும் வந்து அதிகமாகிடும் ஸோ ஹீட் அதிகமானால் நம்மளுக்கு வந்து முடி கொட்டுறது அதிகமாக தான் ஆகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட்டு தூக்கத்தை யாரும் கெடுக்காதீங்க நான் சொன்னது சரி அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அது போக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வான்சர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்